மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸசைஸ் 11.5 57. ஏ ரீட்டைலர் பர்ச்சேசஸ் ஏ சர்டன் கைண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைஸ் ஃப்ரம் ஏ மேனுஃபேக்சரர். த மேனுஃபேக்சரர் இண்டிகேட்ஸ் தட் த டிஃபெக்டிவ் ரேட் ஆஃப் த டிவைஸ் இஸ் 5%. த டிஃபெக்டிவ் ரேட் ஆஃப் த டிவைஸ் இஸ் 5%. த இன்ஸ்பெக்டர் ஆஃப் த ரீட்டைலர் ரேண்டம்லி பிக்ஸ் 10 ஐட்டம்ஸ் ஃப்ரம் த ஷிப்மெண்ட். What is the probability that there will be at least one defective item, exactly two defective items? So, here n அப்படிங்கிறது நமக்கு 10. ஸோ நமக்கு லிமிட்டடாக இருக்குது. ஸோ நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவ் ரேட் ஆஃப் டிவைசஸ் ஃபைபர். ஒரு ரீட்டைலர் என்ன செய்கிறாரு, பர்ச்சேஸ் பண்ண போகிறாரு மேனுஃபேக்சர்ட்ட. மேனுஃபேக்சர் சொல்கிறாரு எங்களுடைய ஐட்டத்தில் டிஃபெக்டிவ் வந்து 5% இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த ரீட்டைலரோட இன்ஸ்பெக்டர் என்ன செய்கிறார், ரேண்டம்லி ஒரு 10 ஐட்டம் பிக் பண்ணுறாரு. 10 ஐட்டம் எடுத்து செக் பண்ணுறாரு. அப்போ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் தேர் வில் பி அட்லீஸ்ட் அந்த செக் பண்ண அந்த 10 ஐட்டமில் அட்லீஸ்ட் ஒரு ஐட்டம் டிஃபெக்டிவாக இருக்கிறதுக்கும் எக்ஸாக்ட்லி 2 ஐட்டம் டிஃபெக்டிவாக இருக்கிறதுக்கும் நமக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. ஸோ அப்போ என் அப்படிங்கிறது என்ன, கிவன் n is equal to 10. Probability of defective, நமக்கு அதுதான் வேணும். ஸோ பீன் அதுதான் கன்சிடர் பண்ணணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் அப்படிங்கிறது 5%. 5% அப்படின்னா 5/100, தட் இஸ் ஈக்குவல் டு 0.02. அப்போ தட் இஸ் பி. அப்போ கியூ எப்படி எழுதிக்கிறோம், 1 - 0.05, தட் இஸ் 0.95. இப்போ இன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு MCS பவர் எக்ஸ் டூ பவர் என் மைனஸ் எக்ஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2 எக்ஸெட்ரா 10. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் செஞ்சுருவோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸாக்ட்லி 2 டிஃபெக்டிவ், எக்ஸாக்ட்லி 2 அது கிடைக்கும். அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ என் இஸ் அப்ளை திஸ் ஃபார்முலா, என் 10 சி 2 பி இஸ் 0.05 த ஹோல் பவர் 2, 2 இஸ் 0.95, என் மைனஸ் எக்ஸ் ஸோ 10 - 2. 10C2 இஸ் 10×9/1×2 × 0.05 த ஹோல் ஸ்கொயர் × 0.95 த ஹோல் பவர் 8. கேன்சல் பண்ணோன்னா 5, ஸோ 45. 0.05 த ஹோல் ஸ்கொயர் × 0.95 த ஹோல் பவர் 8. தென் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இஸ் அட்லீஸ்ட் 1 டிஃபெக்டிவ். ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் 1 டிஃபெக்டிவ். அட்லீஸ்டோட மீனிங் என்ன, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. அட்லீஸ்ட்னாலே நமக்கு தென் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் 1 டிஃபெக்டிவ். அட்லீஸ்ட்னா என்ன மீனிங், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப் டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 10. அவ்வளவு நமக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால என்ன செய்வோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஷுவர் ஈவன் டு 1 - இங்கே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னா 1 இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பிஃபோர் 1 இன்ஃப்ரண்ட் ஆஃப் 1 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 1 - பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 1. லெஸ் தேன் 1னா என்ன, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 1 - எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு 10C0. இங்கே பிக்கு பதிலாக 0.05 த ஹோல் பவர் 0 அண்டு கியூ இஸ் 0.95 த ஹோல் பவர் எக்ஸ், என் மைனஸ் எக்ஸ் இஸ் 10. ஸோ 1 - 10C0 இஸ் 1, 0.05 த ஹோல் பவர் 0 இஸ் 1. ஸோ 1×1 1, தென் 0.95 த ஹோல் பவர் 10. 1 - 0.95 த ஹோல் பவர் 10. தேங்க்யூ.